டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் தங்களது முழு திறனையும் வெளிப்படுத்தி நாட்டிற்கு பெருமை தேடித்தர வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகள் நாட்டிற்காக விளையாடுகிறார்கள் என்றும் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் குழு உணர்வுதான் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்பதன் அடையாளம் என்றும் பிரதமர் பெருமிதத்தோடு குறிப்பிட்டார். தடகள போட்டிகளில் மட்டும் 67 வீரர்களும் 52 வீராங்கனைகளும் பங்கேற்கிறார்கள். இந்தியா சார்பில் பங்கேற்கும் தடகள வீரர் வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். அப்போது ஒவ்வொரு வீரர் வீராங்கனைகளுடனும் அவர் தனித்தனியே போட்டியில் பங்கேற்கும் சூழ்நிலை, ஆயத்த நிலை, மன உறுதி, வீட்டுச்சூழல், ஆடுகளத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விரிவாக பேசினார். ஈட்டி எறிதல் போட்டியில் பங்கேற்கும் வீரர் நீரஜ் சோப்ராவிடம் பேசிய பிரதமர், உடலில் காயம் ஏற்பட்ட போதிலும் இந்த போட்டியில் நீரஜ் சோப்ரா சிறப்பாக விளையாடி புதிய சாதனை படைத்திருப்பதை நினைவு கூர்ந்து பாராட்டினார். அதற்கு பதிலளித்த நீரஜ் சோப்ரா, இந்திய அரசாங்கம் தனக்கு வேண்டிய உதவிகளை செய்வதாகவும் அதனால் தாம் மனதிடத்துடன் இருப்பதாகவும் நாட்டிற்கு நிச்சயம் பெருமை சேர்த்து தருவேன் என்றும் உறுதியளித்தார். அதை பெருமிதத்தோடு ஏற்றுக்கொண்ட பிரதமர், ஒவ்வொரு இந்திய வீரரும் இந்த ஒலிம்பிக் போட்டியில் சிறப்பாக விளையாடி நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். नीरज जी, बहुत अच्छा लगा आपसे बात करके। मैं एक महत्वपूर्ण बात आपसे कहना चाहता हूं। आपको अपेक्षाओं के बोझ तले दबने की जरूरत नहीं है। आप अपना शत प्रतिशत दीजिए, बस यही मिजाज, बिना किसी दबाव के पूरा प्रयास कीजिए। मेरी आपको बहुत शुभकामनाएं हैं और आपके माता पिता को भी प्रणाम है। குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோமுடன் கலந்துரையாடிய பிரதமர், குத்துச்சண்டையில் அவரை கவர்ந்த வீரர் யார் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த மேரி கோம், அன்றும் இன்றும் என்றும் தமக்கு முன்னோடியாகவும் உத்வேகமாகவும் இருப்பவர் முகமது அலிதான் என்றும், அவர்தான் தாம் குத்துச்சண்டை வீரராக உந்து சக்தி என்றும் விளக்கம் அளித்தார். सर, मेरा फेवरेट खिलाड़ी तो बॉक्सिंग बॉक्सिंग में सर हीरो है, इंस्पिरेशन है, मोहम्मद अली है सर। उसे मेरे को इंस्पायर हो गए, बॉक्सिंग चुना हूँ सर। बैडमिंटन वीरांगने पीवी सिंधु विडम पेशिया प्रथमर मोदी उन्हें कट्टुपाड़ मिकवम अवश्यम यंजार ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கு சிந்துவிற்கு விதித்த கட்டுப்பாடுகளை நினைவு கூர்ந்த பிரதமர், எப்போதும் விளையாட்டு வீரர்கள் உணவு கட்டுப்பாடுடன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். கோபிசந்த் ஜி ஒரு இன்டர்வியூல கஹா தா, உன்னோனே ரியோ ஒலிம்பிக் கே பஹலே ஆப்கா ஃபோன் லே லியா தா, ஆப்கோ ஐஸ்கிரீம் பி கானா அலாவ் நஹீ கியா தா, கியா அபி பி ஆப்கே ஐஸ்கிரீம் கானே பர் பாபந்தி லகி ஹுயி ஹை யா குச் சூட் மிலி ஹை? सर ऑब्वियसली थोड़ा कंट्रोल करती हूँ सर, क्योंकि एक एथलीट के लिए डाइट बहुत इम्पोर्टेंट है और अभी ओलंपिक्स है तो तैयारी कर रही हूँ, तो ऑब्वियसली थोड़ा डाइट कंट्रोल तो करूंगी। तो आइसक्रीम उतना नहीं खाती हूँ सर, बस कभी कभी खाती हूँ। सिंधु जी, आपके माता पिता ने आपको विश्व चैंपियन बनाने के लिए बहुत त्याग किए हैं, उन्होंने अपना काम कर दिया है, अब आपकी बारी है। आप खूब मेहनत कीजिए और मुझे विश्वास है कि इस बार भी आप जरूर सफल होगी। और जब सफलता के बाद मैं मिला होता ही आप लोगों से, तो मैं भी आपके साथ आइसक्रीम खाऊंगा। இதே போன்று மகாராஷ்டிராவைச் சேர்ந்த தடகள வீரர் பிரவீன் ஜாதவிடம் பேசிய பிரதமர், கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் தன் தந்தையின் மரண சோகத்திற்கு மத்தியிலும் நாட்டிற்காக விளையாடி பெருமை சேர்த்தார், அவரை போல் பிரவீன் ஜாதவும் நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். இந்த ஒலிம்பிக் போட்டியில் முதன்முறையாக பங்கேற்கும் தமிழக வீராங்கனை பவானி தேவி, நேத்ரா குமணன், சஜன் பிரகாஷ், சரத்கமல் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வீரர் வீராங்கனைகளை அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் நிறைவுரையாற்றிய பிரதமர் மோடி, ஒலிம்பிக்கில் பங்கேற்றுவிட்டு நாடு திரும்பியதும் இந்திய விளையாட்டு குழுவினரை சந்திப்பேன் என்று உறுதியளித்தார். சாத்தியோ, ஆப்கே சாத் தேஷ் பர் கி பாவனாயே ஜுடி ஹுயி ஹை, ஆர் ஜப் மே ஆப் சபி கோ ஏக் சாத் தேக் ரஹா ஹூம் தோ குச் சீஜே காமன் நஜர் ஆ ரஹி ஹை, ஆர் ஜப் மே ஆப்கோ தேக்தா ஹூம் தோ காமன் பாதே ஹை, போல்ட்,
कॉन्फिडेंट एंड पॉजिटिव, आप में एक कॉमन फैक्टर दिख रहा है, डिसिप्लिन, डेडिकेशन और डिटर्मिनेशन। आप में कमिटमेंट भी है, कॉम्पिटिटिवनेस भी है, यही क्वालिटीज न्यू इंडिया की भी है। इसलिए आप सब न्यू इंडिया के रिफ्लेक्शन है, देश के भविष्य के प्रतीक है। கொரோனாவால் ஒலிம்பிக் போட்டி நடக்கும் வருடம் கூட மாறிவிட்டது என்று கூறிய பிரதமர், ஒட்டுமொத்த வீரர் வீராங்கனைகளை பார்க்கும்போது சில ஒற்றுமைகளை காண முடிகிறது என்றார். இந்திய ஒலிம்பிக் குழுவினர் நாட்டின் பிரதிபலிப்பாக இருப்பார்கள் என்றும், எதிர்காலத்தின் அடையாளம் என்றும் கூறிய பிரதமர், விளையாட்டு திறமையின் மூலம் மேலும் பிரகாசிக்க வேண்டும் என்று வாழ்த்தினார்.